எவருக்கும் வணக்கம். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து அச்சய ராசி தசாபுத்திகள் எப்படி இயங்குகிறது, அதனுடைய சூட்சமமான ரகசியங்கள் என்ன, அதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாமா எனக்கா, அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்கங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் எதுக்குங்க, இதெல்லாம் ஏன் இப்படி, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போடுங்க, ஏதோ இது என்னடா நம்ம சொல்லுவோம்ல, என்னடா அது புதுசாக. அப்போ இன்னொரு நிகழ்வு இருக்கும், அதெல்லாமா அதெல்லாம் பண்ணிடலாம். உண்மையிலே வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பாறாங்கல்ல தூக்கலாம் அப்படின்னு தூக்கலாம், ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கவே முடியாதுன்னா தூக்க முடியாது சொல்லலாம், இல்லை இல்லை அதை முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் தூக்கிடலாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து 1, 0 இல்லைன்னா 100, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் அதேமாரி வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பார்க்கக்கூடியது இந்த கேது தசைங்க. அதெல்லாங்க நமக்கு வேணாங்க, எதுக்குங்க இதெல்லாம், நமக்கு அதுக்கு தூரங்க. அப்போ இந்த ஒரு ஒரு பற்றற்று ஒரு வெறுப்பு நிலையை அல்லது ஒரு தடையை இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 1000 பேர் இருக்கட்டுங்க, 1000 பேர் இருக்கட்டும், இந்த வார்த்தையில் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுக்குங்க, நம்மளால் முடியாதுங்க, அதெல்லாம் ஏன் இது இப்படி பண்ணுறீங்க. இந்த நிகழ்வுகளை இந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த கேதுதசை நடக்கிறவங்களுக்கு. இந்த கேதுதசை என்ன பண்ணும் அப்படின்னா, சார் இந்த அச்சய ராசி வந்து இப்போ வந்து ஒரு மேசராசியோ இல்லை சிம்ம ராசியோ இல்லை தனுசு ராசியோ, இப்போ உதாரணமாக வந்து அஸ்வினி நட்சத்திரமோ இல்லை மக நட்சத்திரமோ இல்லை மூல நட்சத்திரமோ இயங்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், அச்சய ராசியாக வந்து இந்த மேசராசி சிம்மம் அடுத்தது தனுசு ராசி, ஏன்னா கேதுதசை இங்கேருந்து தான் இயக்கும், இதுதான் அச்சய ராசின்னு சொல்கிறோம். இந்த அச்சய ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சியை பார்க்கணும். நல்லா கேட்டுங்க, கேதுதசை நடந்தால் மட்டும்தாங்க நீங்கள் வந்து இந்த கோச்சார கிரகங்களில் கேது பார்க்கணும். இப்போ போய் எனக்கு கேதுதசை நடக்குது அதுக்காக நான் சனிப்பயிற்சியை பார்க்குறேன்னு சொல்கிறது அது சரியான புரிதல் இல்லை. அதுவே எனக்கு சனித கேதுதசையில் சனி புத்தி நடக்குது, அப்போ வந்து நீ கண்டிப்பாக யாரை பார்க்கணும், முழுக்க முழுக்க யாரை பார்க்கணும், கேதுவோட பயிற்சியையும் சனியோட பயிற்சியும் பார்க்கணும். சனி கேது நல்லா இருந்துச்சா, ஓகே சூப்பர். இப்போ மேசராசி, இப்போ எனக்கு ஒரு கேதுதசை நடக்கு, கல்யாணம் நடந்தே தீருங்க, காதல் திரும்ப நடக்குங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை சின்ன குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது, எப்படி பையனை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்க. இந்த கேதுவும் இந்த சந்திரனும் இந்த புதனோட அமைப்பு எப்பயுமே ஒரே நேர்கோட்டில் கொஞ்சம் 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 வித்தியாசம் வரும், அவ்வளோதான். நீ வித்தியாசம் இதுக்கு மூணுக்குமே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு வேண்டே வேண்டான்னு சொல்கிறதும் கேது தான், எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு எனக்கு வேண்டாங்க, வேண்டாங்கிறது முடிவு எல்லாம் ஒன்று தானேங்க. அப்போ இந்த ராசிகளோட தசாபுத்திகளை நீங்கள் மேஷத்தில் நடத்தும்போது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நிகழ்வு, நம்ம வந்து ஒரு சரியாக தான் செய்கிறோம், நம்ம சரியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு இந்த நினைவுகள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை முதல் தடையாக ஏற்படுத்தும். எப்படி இதை முதல்ல இந்த நிகழ்வு புரியாதுங்க, இந்த கேதுதசை முடிஞ்சு சுக்கரதசை வரும்போது தான் அடடா, அப்போ நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்ட முடியுங்க. எப்படி இல்லைங்க, எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு பையன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் எதிர்பார்த்த மாரி நடக்கலை, நாங்கள் அது வேண்டான்னு சொல்லிட்டோம், எங்களுக்கு எதிர்பார்த்த மாரி இல்லைங்க. இந்த எதிர்பார்ப்பு இந்த ராகுக்கு எதுக்கள் தான், எதிர்பார்ப்புகள் அதிகமானுச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த ராகு எதிர்பார்ப்பே இல்லைன்னா கேது, இது எதிர்பார்ப்பு இல்லைன்னா எப்படியா பிரச்சனை வரும். இப்போ உதாரணத்துக்கு இதை எப்படி சொல்லுங்களேன், உதாரணம் ஒரு திருமண நிகழ்வுகளோட பொருத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஐயா பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, பொண்ணு நல்லா வேலை பார்க்குது, நீங்கள் வரதட்சணை எதுவும் வேண்டாம், உங்களுக்கு எந்த ஒரு பொண்ணுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு மாப்பிள்ள வீட்டிலேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, இந்த பையனுக்கு எதுவும் குறை இருக்குமோ, எப்படி இந்த பையனுக்கு எதுவும் குறை இருக்குமோ, இந்த குறையால் தான் நம்ம பொண்ணை வந்து எந்த வரதட்சணை வந்து நீங்கள் எதுவுமே போடாதீங்க, நாங்களே போட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம், இந்த நிலையை ஏற்படுத்துவது இந்த கேதுவோட தசை, கேதுவோட புத்தி, கேதுவோட அந்தரம், கேதுவோட சூட்சமும் பண்ணும். இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும், நல்ல பையனாக இருப்பாங்க,
அந்த ஜாதகம் பொருந்திருக்குன்னு ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பார். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அழகாக, ஆகா இந்த பொண்ணு வந்து பரவாயில்லைங்க, நீங்கள் நகையெல்லாம் இது வேண்டாங்க, நீங்கள் பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, பொண்ணு நல்லா வேலை பார்க்குது, அதுவே எங்களுக்கு போதுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இப்போ அந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். இந்த சந்தேகங்கிற வார்த்தை யார் உருவாக்குவான்னு இந்த கேது பகவான் தான். அதுவும் அவங்க பொண்ணோட பொண்ணு பொண்ணுக்கு இது எந்த இடத்துலையும் முடிவு பண்ணாது. எப்படின்னா பக்கத்தில் உள்ளவர் அப்பாவா, அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, உறவுகளாக, முன்னோர்களாக, எங்கள் தாத்தா உட்காந்து சொல்லுவார், பாட்டி உட்காந்து சொல்லுவோம், அழகாக நீங்கள் அந்த தாத்தா பாட்டி கே இந்த நேரத்தில் இருந்து கரெக்டாக சொல்லுவாங்க, எப்பா நல்லா பண்ணுங்கப்பா, நல்லா அந்த பையன் தான் சொல்கிறான்ல எந்த விஷயம் எதிர்பார்ப்பு, பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னப்பா தெரியும், இரு விசாரிக்கிறோம், பையன் வீட்டில் எதுவுமே வேண்டாங்கிறாங்க, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிப்போம். இந்த சந்தேகத்தை உருவாக்கி அந்த திருமண உறவுகளை பிரிக்கிறது. இல்லை சார், இல்லை ஒரு 10 வயசு பையனுக்கு கேது தசை நடக்குதுன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கணுன்னா அது உடம்பு பெருசாக உப்பி போடும். எப்படி உப்புதல், என்ன பண்ணும், நிறைய சாப்பிட்றது, அந்த ஜெனட்டிக்கில் பரம்பரையில் ஒரு தன்மைகளை குறிக்கிறது, பரம்பரையில் ஒரு நிகழ்வு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அப்போ என்ன பண்ணும், உடம்பு வந்து அந்த நேரத்தில் பெருத்து போகிறது. ஐயய்யா இல்லையா, இப்போ ஒரு படிக்க வைக்கக்கூடிய வயசில், இப்போ உதாரணமாக ஒரு 10 வயசில் இல்லை 12 வயசில் இல்லை 17 வயசு கேது தசை வந்துச்சுன்னா ஒரு குழப்பம், நல்லா படிச்சிருப்பான் பையன், நல்லா மார்க், இப்போ நல்லா ஒரு விஷயம் பாடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான், ஆனால் ஒரு பாயிண்ட்டு தெரியாது, அந்த ஒரு பாயிண்டால் அந்த மற்ற எல்லா பாயிண்ட்டையும் மறந்து போய் எழுதவே முடியாது அந்த பாராகிராஃபை. ஒரு புரிதல் இல்லாத புரிஞ்ச விஷயத்தை அது அப்ளை பண்ண முடியாதுங்க. எப்படி இருக்கும், எப்படி நல்லா படிச்சிருப்பார் ஆனால் எழுத முடியாது, அப்படியே எழுதினாலும் மார்க் வருமா வராது. என்ன பண்ணிப்பா, கடைசியாக ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பா, அதை மட்டும்தான் அந்த டீச்சர் பார்த்துட்டு என்னங்க நல்லா எழுதியிருக்கிறான்னு கிட்ட வந்து கடைசியாக வந்து எப்படின்னா ஆன்சரை வழி வாய்ப்பாடு முறைகளெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு ஆன்சரை வந்து எப்படி தப்பாக எழுதுவார். இதுதாங்க படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாணவனுக்கு நடக்கக்கூடிய கேது தசை. இந்த அட்சய ராசி எப்படி இருக்கும் பார்த்துங்க, உங்கள் அட்சய ராசி நீங்கள் என்னென்னு பார்க்கணுங்க, அட்சய ராசி என்னென்னு பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ கேதசை நடக்கிறவங்க என்ன ராசி பார்க்கணும், உங்கள் ராசி மேஷமாக இருக்கலாம், சிம்மமாக இருக்கலாம், இல்லை தனுசு ராசியாக இருக்கலாம், இந்த மூணு ராசிக்கு கோச்சாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேது தசை யோகத்தை கொடுக்கும். இல்லை சார், இப்போ வந்து உதாரண திருமணத்தில், நம்ம திருமணத்தை பற்றி சொல்லிட்டோம்ல, இந்த சந்தேகங்கிற வார்த்தையை எடுத்து இந்த திருமண நிகழ்வு நடத்தே விடாதுங்க. பொண்ணு குண்டாக இருக்குமோ, பொண்ணு கருப்பாக இருக்குமோ, எப்படி இவங்களே ஒரு கற்பனைகளையும் சந்தேகங்களையும் திரும்ப திரும்ப ஏற்படுத்தி அந்த குடும்ப நிகழ்வு உறவுகளை வந்து தகர்த்துடும். கல்யாணம் ஆகி போச்சு, இப்போ உதாரணமும் 25 35 வயசு இல்லை 40 வயசு, இது எப்போயா எப்படி இருக்கும், இந்த ஒரு இனக்கவர்ச்சின்னு இருக்குல்ல, அதீத பாசம், இனக்கவர்ச்சி, அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேது தசையும் இந்த அட்சய ராசி என்ன பண்ணும் அப்படின்னா மேஷமாக இருக்கும்போது நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சந்தேகம் கிடையாதுங்க. இந்த இடத்துல இவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது. இப்போ நண்பர் ரெண்டு நண்பர் இருக்காங்கள்ல, இந்த ரெண்டு பேர் இன்னொருத்தட்ட பேசினா என்ன பண்ணோம், நம்ம பொசசிவ்னு சொல்லுவோம்ல, இந்த இந்த ஒரு நிகழ்வு இவங்க யார்கிட்டையுமே பேசக்கூடாது, என்னைகிட்ட மட்டும்தான் பேசணும்னு நினைப்பாங்க பாருங்கள், அதுதாங்க கேது தசை, அதுதாங்க கேது புத்தி. இப்படி ஒருத்தர் இருந்தாலே அங்கே கேது ஏதோ ஒரு இடத்துல பலமாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அந்த கிரகத்தோட தன்மை இதுதான். நீங்கள் வட துருவமாக சொன்னாலும் தென் துருவமாக ராகேதுகள் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இந்த வார்த்தைகளை இயக்கக்கூடிய நிகழ்வு. இதை நீங்கள் புரிஞ்சிக்கன்னா இதை மாற்ற முடியவும் முடியாதா, மாற்ற முடியுங்க, இது உங்கள் கையில் தானேங்க இருக்குது. சரி, இப்போ வந்து உதாரணமாக ஒரு வீடு, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு 40 வயசு 50 வயசில் ஒருத்தர் கேதசை வந்து போச்சு, இந்த இடம் வாங்கும்போது ஒரு உதாரணமாக ஒரு 400,000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், 400,000 ரூபா போயிட்டு வந்து அந்த இடத்த வாங்கலான்னா வாங்க மாட்டார், இது ரேட்டு கூட இருக்குது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் கேது. மறுபடியும் ஒரு அதே இடத்த ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போ 500,000 ரூபா சொல்லுவார் அவர், சரி நான் வாங்கி இறங்கும். எப்படி இந்த ஷேர் மார்க்கெட் அவன் அப்படி தாங்க நடக்கும், விலை ஏறும்போது வாங்குறது, விலை இறங்கும்போது விற்கிறது, இதுதான் கேது. இப்போ இடம் எங்கள் அப்போவே வாங்கியிருந்தா 400,000 தாங்க, இப்போ எங்கே 500,000 கொடுத்து வாங்குறீங்க, இதை விட நல்ல இடமா 500,000 வாங்கலாமாண்ணா, இல்லை இல்லை இந்த இடம் தான் எனக்கு வேணும், பிடிவாதம். அந்த 40 வயசில் 50 வயசில்